நம்பிக்கை. ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகனாக இருந்த அப்ரஹாம் லிங்கனால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக முடிகிறது. ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டுக்கொண்டிருந்த ஒரு அப்துல் கலாம் என்ற சிறுவனால் மிகப்பெரிய அணு விஞ்ஞானியாகவும் இந்திய ஜனாதிபதியாகவும் ஆக முடிகின்றது. கடற்கரையிலே கையிலே பெட்டியுடன் கண்ணகி சிலைக்கு கீழே படுத்திருந்த கண்ணதாசன் என்ற ஒரு சிறுவனால் காலம் போற்றும் கவியனாக முடிகின்றது. இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? நான் குறிப்பிட்ட அத்துணை பேருமே எழுதுகிறார்கள், அத்துணைக்கும் காரணம் சிறு வயது முதல் தன்மீது தாங்கள் வைத்திருந்த நம்பிக்கையே என்று எழுதுகின்றார்கள். தன்னையே நம்பாதவனை உலகத்தில் யாருமே மதிக்க மாட்டார்கள். நீங்கள் இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பறவை கூட மரத்திலே உட்காரும்போது கிளை முறிந்துவிடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம் என்ன? பறவை நம்பியிருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும், அது நம்பியிருப்பது தன்னுடைய சிறகுகளை. இதை குறிப்பிடுவதற்கு காரணம், நீங்கள் உங்களை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். அந்த தன்னம்பிக்கைங்கிறது எப்படி இருக்கணும்? விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும், முடியாதே என்று நினைத்துவிட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும், முடியும் என்று துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும், இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். இதுதான் நம்பிக்கையினுடைய மிகப்பெரிய சக்தி. நான் ஒரு உதாரணத்தையே கூறுகின்றேனே. ஒரு சாதாரண சிறிய நாடான ஜமைக்காவிலிருந்து வந்த ஒரு உசைன் போல்ட் என்ற ஒரு தனி மனிதன் 3 ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொண்டு 100 மீட்டர், 200 மீட்டர், 4x100 மீட்டர்ஸ் ரிலே, இந்த 3லேயும் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணி 3 ஒலிம்பிக்கில் 9 தங்கப்பதக்கங்களை வாங்குகின்றான். இது சாத்தியமா நினைத்து பாருங்கள். ஒரு தங்கப்பதக்கத்தை வாங்குவதற்கே எத்தனையோ நாடுகள் தவித்து கொண்டிருக்கும்போது ஒரு தனி மனிதன் 9 தங்கப்பதக்கங்களை ஓட்டப்பந்தயத்திலே வாங்குகின்றான் தொடர்ச்சியாக. அவனிடம் சென்று கேட்டார்கள், எப்படி நீ எல்லாரையும் ஜெயிக்கிறேன்னு. இப்போது நடந்த இந்த சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக்கு முன்னாலே நடந்த ஒலிம்பிக்கில் அமெரிக்காவிலிருந்து வந்த ஜஸ்டினோட 100 மீட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான். அப்போ அந்த ஜஸ்டின் அவன்கிட்ட சொல்கிறான், அந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறான். நடந்த சம்பவம் அவனை பார்த்து ஒரு சிரி சிரிக்கிறான் உசைன் போல்ட். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்குறான். உன்னோட டைமிங்ஸ் வந்து ரொம்ப குட் டைமிங்ஸ், குறைந்த நேரத்திலே வெற்றி கோட்டை நீ கடந்து விடுகிறாய், அதில் ஆச்சரியம் இல்லை, அதில் இருவேறு கருத்து கிடமே இல்லை, உன் டைமிங்ஸ் நல்ல டைமிங்ஸ், பட் யூ ஆர் என்டரிங் இன் டு தி ஒலிம்பிக் இன் ஏ பேட் டைம் பிகாஸ் போல்ட் இஸ் ஹியருங்கிறான். நீ உள்ளே நுழைஞ்ச நேரம் நல்ல நேரம் இல்லைடா, நான் இருக்கேங்கிறான். அதையும் பாப்போமேன்னு ரெண்டு பேரும் போகிறான். எப்படி ஒரு ஆரோக்கியமான போட்டி பாருங்கள். அந்த ஒலிம்பிக்கில் 0.01 மைக்ரோ செகண்டில் அந்த வெற்றி கோட்டு அருகிலே இருவரும் ஒன்றாக போகும்போது செஸ்ட்டை அப்படி ஒரு தள்ளு தள்ளி ஒரு 0.01 மைக்ரோ செகண்டில் ஜஸ்டினை வந்து உசைன் போல்ட் ஜெயித்தான். இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? ஜெயிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே ஜஸ்டின்கிட்ட சொன்னான், நான் சொன்னல அப்போவே ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டல இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிறான். 0.01 மைக்ரோ செகண்டு தானே, அடுத்த ஒலிம்பிக்கில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். கண்டிப்பாக நான் வருவேன், ஒன்று ஜெயிப்பேங்கிறான். அப்போ அந்த ஜஸ்டின் சொல்கிறான், நீ வந்து நிச்சயமாக அந்த ஒலிம்பிக்கில் தோற்றுருவே, ஏன்னா உன்னுடைய வயது 32 இருக்கும், என்னுடைய வயது 26 இருக்கும், அதனால் நான் ஜெயிச்சிருவேன்னு அவனுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு எண்ணத்தை உண்டாக்குறதுக்காக சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நான் உன்னை ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லைடா, நான் என்னையே ஜெயிச்சுக்குவேன், உலகத்திலே என்னுடைய டைம் தான் பெரிய டைம், மிக குறைவான நேரத்திலே 100 மீட்டரை கடப்போன் உலகத்திலே நான் தான், நான் என்னையே ஜெயிச்சுக்க போகிறேன், நீ முதல்ல உன்னை ஜெயிச்சுட்டு அப்புறம் என்ன ஜெயிக்கணும், அதனால் உன்னால் முடியாதுண்ணா.
இப்போ பிரேசிலில் நடந்த ஒலிம்பிக்கில் என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம்ல, வெற்றி கோட்டை தொடுவதற்கு முன்னால் 100 மீட்டர்ஸ் ரேஸில் அப்படி திரும்பி ஜஸ்டினை பார்த்துட்டு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுவான், அந்த கோட்டை கிராஸ் பண்ணுவான். நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை என்று. இதுதான் நண்பர்களே நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்பது. இந்த தன்னம்பிக்கையை நாம் வளர்த்து கொண்டோமே ஆனால் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் அத்துணை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை கூறினேன். நன்றி, வணக்கம்.